ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு ஸ்வீட் ரெசிபி, கடலை உருண்டை. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேன்ல அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதை நம்ம வந்து பேன்ல போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. அது நல்லா கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா கொதிக்கும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கப் அளவுக்கு நிலக்கடலையை ஆட் பண்ணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஈக்குவலாக பரப்பி வச்சுட்டு அதே பேன்ல வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க வேற தட்டில் மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா கூல் ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஷேப்ல பிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட கடலை உருண்டை ரெடி. இதில் நிலக்கடலை நம்ம சேர்த்துருக்கோம். இதை பெண்கள் தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இதை நம்ம எல்லாருமே 30 கிராம் அளவுக்கு டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தப்பையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். உடல் பருமனையும் இது கட்டுப்படுத்தும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.